உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு குக் கிராமத்தில் இருக்கோம். இந்த ஊர் பேர் வந்து உடையாளூர். கும்பகோணத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் இந்த ஊர் இருக்குது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அது உண்மையா அப்படின்னு பார்க்க தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னு கேட்டால் அதுக்கு சரியான பதிலாக எங்களுக்கு கிடைக்கல. இந்த வீடியோ பதிவே வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், இது இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும்தான். ஓகேவா, வாங்க பார்ப்போம். அருள்மொழிவர்மன், முதலாம் ராஜராஜ சோழன் அவரோட அந்த மாபெரும் ஒரு ராஜாவோட சமாதி. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. இது நம்பவே இல்லைனா இது அவரோட சமாதி தானே அப்படின்னு. வாங்க பார்க்கலாம். உலகத்துக்கே வந்து பொற்கால ஆட்சி அப்படின்னு நடத்தினவர் ராஜராஜ சோழன் தான். பெரிய கோயிலை எப்படி கட்டினாங்கன்னு இப்போ கூட யோசிக்கிறாங்க. அப்படி கட்டினவரோட சமாதி இவ்வளோதான். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா, இங்கே விசாரித்து பார்த்தோம். நிறைய அரசியல்வாதி வந்து வந்து பார்த்துட்டு பயந்துட்டு போகிறாங்களோ. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து என்னமோ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து பாவம் பண்ணியிருக்காங்களா அதனால் உள்ளே வரமாட்டாங்களாமா. ஒரு ஒரு சின்ன ஒரு மணிமண்டபம் கூட இல்லை. இது இந்த இந்த சுச்சுவேஷனில் நம்ம பேசி ஆகணும். தமிழர்களுக்காக நிறைய பிரச்சனை, தமிழ் தமிழ்னு பேசுகிறோமே தவிர தமிழர்களுக்காக என்ன பண்ணோம். அவ்வளோ பெரிய ராஜா ஒன்றுமே இல்லை. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும். இந்த ஊரில் சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரியல. இந்த ஊரில் சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரியல. அதுதான் இந்த ஊரில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் ராஜராஜ சோழனோட சமாதி எங்கேன்னு கேட்குறோம். அட்ரஸ் கேட்டோம், அட்ரஸ் கேட்டோம், அவங்களுக்கே தெரில. அந்த நிலமையில தான் நம்ம இருக்கோம். இவர் யாருங்க, நம்ம நாட்டே வந்து அதனால தான் புரியுதா நம்மளை எப்படி அடக்குறாங்க. நமக்குள்ளே ஒரு விஷயமும் இல்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கேவலப்பட வேண்டிய விஷயம் மட்டும்தான் இது. பிரபலப்படுத்தாம இருக்காங்க வந்து சூப்பரியா இருக்கும். இல்ல சமாதி தானே இது சொல்றது. கடைசிக்காக 2 ஏக்கர் அவரு வாழ்ந்த இடம். ஓகே, இங்கதான் நான் சமாதி ஆனாரு. பிரபலப்படுத்தாம இருக்காங்களே தான் கேட்கிறோம். சரிங்க, பார்க்கலாம். இந்த காலத்தில் அரசியல்னா என்னன்னே தெரியாமல் நான் நாட்டுக்குள்ளே வந்து நம்ம நாட்டோட செல்வத்தெல்லாம் சுரண்டி நம்மளை ஆண்டு அவங்கவுங்க குடும்பத்துக்கு சொத்து அதான் அவங்கவுங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு அந்த அரசியல்வாதி யாராச்சும் இறந்தாலுமே இந்த அவங்களுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி மணிமண்டபம் இல்லை சிலை எல்லாம் வைக்கிற இந்த கவர்மெண்ட் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிர்வாகம்னா என்ன, அரசியல்னா என்னன்னு உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்த நம்மளோட ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழனோட சமாதியை எந்த நிலைமைக்கு வச்சுருக்காங்க. தமிழ் தமிழ்னு வாயில் தாங்க பேசுகிறோம், யாருமே எதுவும். நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.